ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயர்சி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புது புது அர்த்தங்கள் சீரியலுக்கான அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைய வச்சுட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. லக்ஷ்மி பேக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுட்ருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு இருப்பாங்க. உடனே ஹரி கேட்பாரு, நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, இங்கே தானே போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இருந்தாலும் ஒரு ஆர்வம் சார், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. சரி ஓகே, வெளியே பாப்பா ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். ஐயோ, அது வந்து ஈரமாக இருக்குது, அது காஞ்சதுக்கப்புறம் நானே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, கிச்சனில் வந்து பால் பாட்டில்லாம் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்றாங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த அவங்க கிளம்புறது வந்து இவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஹரி இப்படி அவசரமாக கிளம்பி போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருப்பார். ஆனால் வெளியே எதுவும் சொல்ல மாட்டாங்க. லக்ஷ்மி கேட்குறாங்க, என்ன சார் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறதுக்கு வந்து ஹரி சொல்வார், இல்லை குழந்தை இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து குழந்தை அந்த வீட்டை விட்டு போதில்லை, எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. என்ன சார், ஆனால் அந்த குழந்தையை தூக்கிட்டு அன்றைக்கி நான் வந்த சிச்சுவேஷனில் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் செஞ்சது உண்மையிலே பெரிய உதவி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும் போது பாப்பாவோட அந்த பால் பாட்டில் இருக்கிற அந்த கூடையை மட்டும் ஹரி கையில் வச்சுருப்பாரு. நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன், வாங்க போகலாம் அப்படின்றாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே வீட்டை விட்டு வெளில வருவாங்க. போயிட்டு அந்த ஃப்ளாட் பக்கம் லிஃப்ட் ஏறுறதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ஹரி பார்த்துட்டே இருப்பார். அவங்க லிஃப்ட் ஏறி போகிற வரைக்கும் ஹரி வந்து காரிடர்லேயே தான் நின்று லக்ஷ்மியவே பார்த்துட்ருப்பாங்க. அவங்க குழந்தையை தூக்கிட்டு வந்து சந்தோஷ் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. நிற்கும் போது இங்கே என்ன பண்ணுவாருன்னா, ஹரி திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அழுதுருவாங்க. அழுதுட்டு, லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போனதை வந்து என்னால் தாங்கவே முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அழுது பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உண்மையிலே வந்து லக்ஷ்மி வந்து இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இவ்வளோ நாள் அவங்க இருந்தப்போ அந்த வீடு சந்தோஷமாக இருந்தது, இப்போ அவங்க கிளம்பும் போது என் சந்தோஷமாக என்னை விட்டு போயிடுச்சு. ஆனால் சந்தோஷ் கேட்கும் போது அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அது தப்பு தான், புத்திக்கு தெரியுது ஆனால் மனசுக்கு தெரிய மாட்டேக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் இருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது, லக்ஷ்மி இந்த வீட்டில் இருக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, இந்த வீட்டுக்கு வரும்போதே ஒரு குழந்தையோட தான் வந்தாங்க, ஆனால் இப்போ போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அங்கே வந்து லக்ஷ்மி வீட்டு வாசலில் நிற்பாங்க. பவி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஆக்சுவலி லக்ஷ்மியை. என்னத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சந்தோஷம் அவங்க தாத்தாவும் வந்து நிற்கிறாங்க. சந்தோஷம் வந்து ரொம்ப சந்தோஷம், அவங்களால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அவங்க தாத்தா சொல்லுவாங்க, பேக் எடுத்துகிட்டு லக்ஷ்மி உள்ளே வரும்போதே நில்லு ஒரு நிமிஷம், நீ உள்ளே வராத, நீ உள்ளே என்னடா சந்தோஷ், உனக்கு அறிவில்லையா, இப்போ இவ்வளோ உள்ளே சேர்த்தேன்னா அந்த பிள்ளையை நீ ஏற்றுக்கிட்டது மாதிரி அர்த்தமாயிடும், தாத்தா நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் ஊரில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க, அம்மா இங்கே தான் இருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து பவி மூலமாக அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் நடந்திருக்கு, அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பலை, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன், அம்மா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவியும் சொல்லுவாங்க, ஆமாம் அத்தை என் கூட இருக்கிறதா எனக்கு ஆறுதலாக இருக்குது சந்தோஷ், நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரே வந்துடும் பவிக்கு. சந்தோஷோட தாத்தா வந்து திரும்ப திரும்ப, இல்லை கண்டிப்பாக இவளை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க முடியாது, வேண்டாம் சந்தோஷ் உள்ளே விடாத அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா இருங்க தாத்தா, நான் பவிக்காக நான் அம்மாவை நான் வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பேன், அம்மா இல்லாமல் என்னையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, ஹரி வந்து தனியாக நின்று பால்கனியில் நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து மேடி வருவாங்க, வந்து கேட்பாங்க, சார் என்ன சார் ஆச்சு, ஏன் நீங்கள் இவ்வளோ வருத்தமாக இருக்கீங்க, எனக்கு புரியுது, இப்படி சந்தோஷத்தை வந்து இப்படி மொத்தமாக கொண்டு போயிட்டாங்களே லக்ஷ்மி மேடம், எதுக்கு இந்த கடை அப்படின்னு ஒரேடியாக தனியாகவே இருந்துட்டால் கூட நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க, கடவுள் ஆனால் ரொம்ப சோதிக்கிறாரு சார் உங்களை தான், சந்தோஷத்தை அப்பப்போ கொடுக்குறாரு அப்பப்போ பறிச்சுக்கிறாரு, ஏன் இப்படி பண்ணணும்னு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கண்ணு கலங்கிடுவாங்க. ஏய் நீ விடு, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற விடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. வேற என்ன பண்ண முடியும் மேடி, சந்தோஷ் கூப்பிடும் போது வந்து அவங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, அதனால தான் போயிட்டாங்க, இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போகிறதுக்காக வந்து லக்ஷ்மி மேடம் பவி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி மேடம் வந்து பாப்பாவை தூங்க வச்சுருப்பாங்க. அப்போ தான் அப்போ பவி வந்து சொல்லுவாங்க, அத்தை ஷாப்பிங் வாங்கதை போயிட்டு வரலாம், நிறைய வாங்க வேண்டியது இருக்குது, திங்ஸ்லாம் வாங்கணும், வாங்க போகலாம் அப்படின்றாங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்கானே, நான் எப்படி வர்றது, இவனை யாருக்கிட்ட நான் விட்டுட்டு வருவேன் அப்படின்றாங்க. வீட்டில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைல்ல, நீங்கள் சொல்கிறது புரியுதே, நான் அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன், கொடுங்க பாப்பாவை அப்படின்றாங்க. ஏய் முழிச்சிட போகிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுங்க அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வெளியே ஹாலுக்கு
வருவாங்க. வந்த உடனே என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் வந்து ஹாலில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பவி வெளியே வந்து கேட்பாங்க, உனக்கு எதுவும் வேலை இருக்காடா, உனக்கு வெளியே எதுங்க போக வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே பவி, ஏன் கேட்குறா, அதெல்லாம் உன்னோட ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறாங்க பவி. இல்லைடா அதுவும் ஒன்றும் இல்லை, நீ ஏன் இதெல்லாம் கேட்டுட்ருக்க, அப்போ இந்த பாப்பாவை பிடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் கொடுத்துட்டு லக்ஷ்மியும் பவியும் வெளில போயிடுவாங்க பேக் எடுத்துகிட்டு. லக்ஷ்மி வந்து தயங்கி தயங்கி நிற்பாங்க, சந்தோஷ் நீ பார்த்துப்பியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் சந்தோஷ் எதுவும் ஆன்சர் பண்ணல, பவிக்கிட்ட பாப்பாவை திரும்ப தள்ளுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். அதெல்லாம் இல்லை, நீ தான் பார்க்கணும், நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, சந்தோஷ் வந்து குழந்தைய வச்சுட்டு முழிச்சிட்டு நிற்கிறாரு. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் வராங்க. மிளகாத்தூள் இங்கே தானே இருக்குதுன்னு சொன்னீங்க அத்தை. ஆமாம் ஆமாம், இங்கே ஒரு பிராண்ட் இருக்குது, பார்த்து எடு. ஆ சரி, அப்போ நான் வரமிளகாவும் அங்கே போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது எங்கே இருக்குது? அந்த கடைசியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நெடிலாம் இருக்கும், பார்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, லக்ஷ்மி வந்து தனியாக திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி ஏதாவது எடுக்கலாமான்னு நின்று சூப்பர் மார்க்கெட் ஒரு ரேக்குள்ளே நின்று பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்ருக்கும் போது ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ண அந்த ஏஜெண்ட் வந்து லக்ஷ்மியை பார்த்துருவாரு. என்ன மேடம் எப்படி இருக்கீங்க, குழந்தை வந்து உங்கள் பையனோட குழந்தைங்கிறது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆ தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு பார்த்தா பவி வந்துட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப பயம் வந்து அப்படின்னு நடுங்கிடுவாங்க. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.